ஒரு விஷயம் நினைச்சா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது யாரும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறது, அது வந்து டோனி ராபின்ஸனாக இருக்கட்டும், ஸ்டீவ் கெராவாக இருக்கட்டும், பிரைன் ட்ரேசியாக இருக்கட்டும், ஜாக் கான்ஃபீல்டாக இருக்கட்டும், ராபின்சனாக இருக்கட்டும், ராபின் ஷர்மா இருக்கலாம், அது இருக்கட்டும், டான் லாக்கு, லெஸ் ப்ரவுன், ராபர்ட் கியோசாக்கியாக இருக்கட்டும், ஸ்டீவன் கவியாக இருக்கட்டும், இவங்க எல்லோரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க எல்லோரும் ஆசைப்படாத ஒரு விஷயத்தை நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரெயின் ட்ரேஸி வந்துட்டு நான் உங்களுக்கு தெரியும், 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி யாரெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக, இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, புக் எழுதுறது, மக்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கறது, இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இப்போவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பல வருஷமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டோனி ராபின்சன், எஸ் க்ரூர்ஸ் அண்ட் க்ரூர்ஸ் கதையில் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ராபர்ட் கியோசாக்கியாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இவங்க எல்லாம் பண்ணாத விஷயத்தை நான் ஒன்று பண்ணுறேன், இவங்க எல்லாரும் யோசிக்காத விஷயத்தை நான் யோசிக்கிறேன், இவங்க எல்லாரும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை, இவங்க எல்லாரும் அதை பற்றி யோசிக்காத விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்கள மாதிரி மற்றவங்களை உருவாக்குறது, அவங்கள மற்றவங்களை யாரும் உருவாக்கவே இல்லை. நீங்கள் பிரெயின் ட்ரேஸியாக இருக்கட்டும், நான் கடந்த 10 வருஷம் பார்த்துட்ருக்கேன், அவர் அதே அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறதும், மோட்டிவேஷன் கொடுக்குறதும், புக்ஸ் எழுதி கொடுக்குறதும், பாப் ராபர்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் டிவியில் வருவாங்க, அவங்க மட்டும்தான் புக்கில் வருவாங்க, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க, அவங்க மட்டும்தான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அதில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், அதுதான் அவங்க மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பண்ணுற ஒரு விஷயம், என் இடத்துல நிறைய பேரை நான் உட்காந்து பார்க்கணும், இவங்களும் ட்ரைனர் ஆகணும், இவங்களும் மோட்டிவேஷன்ஸ் ஆகணும், இவங்களும் நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நினைச்சா இவங்க எல்லாரும் ஒன்று கிடையாடா. ஏன்னா நான் வருஷம் கணக்காக பார்த்துட்ருக்கேன், 10 வருஷமா 20 வருஷம் பார்த்துட்ருக்கேன், இவன் மட்டும்தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். இவன் மக்களுக்கு யாருக்கா ட்ரைனிங் கொடுக்கானா, மற்றவங்களும் இதே மாதிரி பெரிய ஆள் ஆக்குறானா, அந்த மாதிரி ஏதாவது முடிவு இருக்கானா, அது இல்லை. கரெக்டாக தப்பா. ஸோ இதை நான் நினச்சி பெருமை அப்படிலாம் ஒன்றும் படல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னைக்கு இது நம்ம வந்து ஒரு விதை இல்லையா, மனுஷன் வந்து உள்ளே வந்தால் விதையாகும், அந்த விதையை நல்லா முளைக்கிறதுக்கு பெஸ்டிசைடு, நல்லா முளைக்கிறதுக்கு வந்து உரம் தேவைப்படும், நல்லா நல்லா முளைக்கிறதுக்கு களை எடுக்க தேவைப்படும், மரம் தேவைப்படும், தண்ணி தேவைப்படும், எல்லாம் தேவைப்படும். ஆனால் விதையாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்போ நான் இருக்க விதை இன்னொரு விதையாக்கணும் அப்படி இல்லை, தேடியோ தேடாமலும் அந்த விதை வளரதான் செய்யும், நடக்கதான் செய்யும். ஆனால் விதை நெல் ஆக்கணும் அப்படின்னு எடுக்கிறத ஒரு முடிவு எவ்வளோ பெரிய முடிவு இல்லையா. இன்னைக்கு யார் கூடயும் வந்து யார் உட்காந்து ட்ரைனிங் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், யார் கூட யாராவது ட்ரைனர் பண்ணாங்களா, ட்ரைனிங் கூப்பிட்டு போனாங்களா, ட்ரைனிங் பண்ணாங்களா, எனக்கு தெரியல. அப்போ போங்கடா, 10 வருஷமா பார்க்க, 20 நீங்கள் மட்டும்தான் ட்ரைனிங் கொடுத்தீங்க, உங்கள் டீம் எங்கடா, உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்கே, விதை நெல் எங்கே, கரெக்டாக.